வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த சிற்றத்தை வனத்தத்திலே முதல் பாடல், சோதி கொடியே ஆனந்த சொரூப கொடியே சோதி உரு பாதி கொடியே சோதிவல பாக கொடியே எனகின்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே. இதான் முதல் பாடல். இதுல அந்த பாட்டுக்கு ஆச்சரியமான விஷயம் இந்த பாட்டுல என்ன தெரியுங்களா, தொடக்கத்திலிருந்து அருளுகவே வரைக்கும் நீங்க கமா போடாம பார்த்தா அது ஒரே வாக்கியமா இருக்கு. படிக்கிறோம் பாருங்க, கவிதையே இல்லாம ஒரே வாக்கியத்தை நாலு அடியா எழுதக்கூடிய திறன் என்பது சாதாரணம் கிடையாது. சோதி கொடியே ஆனந்த சொரூப கொடியே சோதி ஒரு பாதி கொடியே சோதி வல பாக கொடியே எனகின்ற ஆதி கொடியே உலக கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே. ஒவ்வொரு கொடியே போட்டுக்கிட்டே வர்றாரு. கடைசியா அவர் கேட்பது, அம்மா எனக்கு அருள் புரி, அருளுகவேன்னு முடியுது பாட்டு. ஆனா இது கரெக்டா அந்த அரசியல் கழிநடி நடியில கரெக்டா ஒரு ஒரு வார்த்தை இந்த இத பாடும் பொழுது என்னன்னா, ஒரு ஒரு வாக்கியம் முடியும் பொழுதும் அடுத்த வாக்கியத்தை உடனே தொடங்கணும். சோதி கொடியே ஆனந்த சொரூப கொடியே சோதி உரு பாதி கொடியே, உருன்னு பிரிச்சு பாதி கொடியே வரக்கூடாது, உரு பாதி கொடியேன்னு வரணும். சோதி கொடியே ஆனந்த சொரூப கொடியே சோதி ஒரு பாதி கொடியே சோதி வலபாக கொடியே. வலபாக கொடின்றார் அர்த்தநாரீஸ்வரருக்கு, வலபாக இருக்கீங்களா அம்மையே, வலபாக கொடின்றார். சோ பாதி கொடியே சோதி வலபாக கொடியே எனகின்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே. இந்த பாடலிலே அவரு ஆரம்பத்திலேயே அவருடைய முத்திரை இருக்கு பாருங்க, அருட்பெரும் சோதி, சோதியில தான் ஆரம்பிக்கிறார், சோதி கொடியேன்னு ஆரம்பிக்கிறார். அருட்பெரும், அதாவது நம் வாழ்க்கையிலே பல இருள்கள் இருக்கிறது, அந்த இருள் போக்கி ஒளி வர வேண்டும் என்ற தத்துவம் தான் அருட்பெரும் சோதி. அருட்பெரும் சோதி என்ற ஒரு பொருள், ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, மூன்று வார்த்தையினுடைய கூட்டணி தான் அது, அரும் பிளஸ் பெரும் பிளஸ் சோதி, அதான் அருட்பெரும் சோதி. இந்த அருட்பெரும் சோதியை வணங்கியவர் மாணிக்க வாசகர், அருட்பெரும் சோதியை ஆட்கொண்டவர் நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார். அதனாலதான் ஒவ்வொரு இடத்திலும் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகருடைய சில சிந்தனையும் வள்ளலாருடைய சிந்தனையும் ஒத்த உணர்வு இருக்கு. அதை அவரே சொல்லிட்டார் ஒரு பாட்டுல, என்ன பாட்டு, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுந்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. அதாவது ஒரு பொருள் நல்ல இனிக்கணும்னா என்னென்னலாம் போட்டா இனிக்கும்னு அவர் சாப்பிட்டு பார்த்தா செய்தார், ஏதாவது சாப்பிட்டிருப்பாரா அவரு இந்த லிஸ்ட்ல, ஏதாவது வள்ளலார் சாப்பிட்டிருப்பாரா? வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பன் சாற்றினிலே என்னைக்கு சாப்பிட்டிருப்பாரு, தேன் கலந்து பால் கல அதெல்லாம் சாப்பிட்றவரா அவரு? இது காரணம் என்ன தெரியுங்களா, நாம் எல்லாம் அனுபவித்து உணரக்கூடியவர்கள், சாப்பிட்டுதான் நம்ம உணர முடியும், அவர் ஞானத்துல உணர்வார். இதுதான் இதுதான் வள்ளலார் கிட்ட, ஞானத்தில் அவருக்கு எது சுவை என்று தெரியும். அந்த சுவை மாணிக்கவாசர் பாடல்களை நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிறது, அப்படிப்பட்ட சுவையை நான் உணர்கிறேன். அதனால தான் எடுத்த உடனே சோதி கொடியேன்னு ஆரம்பிச்சார் அருட்பெரும் சோதி. இருள் போக்கி நமக்கு வாழ்க்கையிலே ஒளி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் சோதி கொடியே என்று ஆரம்பிச்சது. அடுத்தது ஆனந்த சுரூப கொடின்றார், அதாவது இருக்கிற நிலையில உச்ச நிலை எது தெரியுங்களா, ஆனந்த நிலை. ஆங்கிலத்துல வந்து ஒரு மூணு வார்த்தை இருக்கு, அந்த மூணு வார்த்தை என்னன்னா ஜாய், பிளஷர், பிளிஸ். பிளிஸ்ன்னு ஒரு வார்த்தை, இந்த ஜாய்ன்றது மகிழ்ச்சி,
அந்த பிளஷர்ன்றது கழிப்பு, பிளிஸ்ன்றது ஆனந்தம். இதுதான் உச்சநிலை. ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியிலே உச்சநிலை என்னன்னா ஆனந்த நிலை. இந்த ஜாய் என்பது என்னன்னா தனி மனித மகிழ்ச்சி. இப்ப ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடுது, அது அந்த ஐஸ்கிரீமோட சுவை அடுத்தவர்களுக்கு தெரியாது, அதுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சாப்பிடுறோம், அதனுடைய சுவை என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அது அதுதான் ஜாய் என்பது. அந்த ஜாய் ஐஸ்கிரீம்னே ஒண்ணு வந்தது. தனி மனித மகிழ்ச்சி தான் ஜாய். அடுத்து ஒண்ணு இருக்கு, பிளஷர், கழிப்பு. அந்த கழிப்பு என்னன்னா குழுவாக சேர்றது, இது நம்மளுக்கு பிளஷர். அதனாலதான் சொன்ன மேடையில பண்ணும்போது இட்ஸ் மை பிளஷர் டு அட்ரஸ் யூன்றாம் பாருங்க. சோ மகிழ்ச்சிய குழுவாக சேர்ந்து மகிழ்ச்சி அடையிறது, அது பிளஷர். மூணாவது நிலை தான் இருக்கு. அந்த நிலையை நோக்கி தான் வள்ளலார் சன்மார்க்க சங்கம் நம்மை கொண்டு செல்கிறது. அது என்னன்னா ஆனந்த நிலை. ஆனந்த நிலை என்னன்னா ஆன்மாக்கள் லயிப்பது. ஒருவருக்கு ஒருவர், ஒருவருடைய ஆன்மாக்களும் ஒன்றின் ஒன்றாக லயிக்கும் நிலைதான் ஆனந்த நிலை. அந்த ஆனந்த நிலையை மக்கள் அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சமயமும் நமக்கு உணர்த்துவது. திருமணம் ஆகிறது, இந்த தம்பதிகள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். அதனால தான், அதாவது அவர்கள் இருவருடைய ஆன்மா லயிக்க வேண்டும், அதுதான் திருமண வாழ்க்கை. அதனால தான் தாலி கட்டும் போது ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே நாதஸ்வரம் வாசிக்கிறார். கரெக்டா ஆனந்த பைரவி தான் வாசிப்பார். ஏன் ஆனந்த பைரவி? அந்த இருக்கிற ராகங்கள்லயே ஆனந்த பைரவி ராகத்துக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த வாழ்க்கையில அவர்கள் ஆனந்தத்தை அடைய வேண்டும், அதனால ஆனந்த பைரவி வாசிக்கிறார். என்ன அந்த வாசிக்கும் பொழுது ஆனந்த, இங்க இசைவாணர்கள்லாம் நல்ல தேசில ஒருத்தர் மிக அழகா பாடினார். இந்த ராகத்தை வாசிக்கும் போது ஒரு விஷயம் என்னன்னா ஆனந்த பைரவி ராகத்துக்கு ஒரு சக்தி உண்டு. ஆன்மா லயிக்கும், ரத்த கொதிப்பு அடங்கும். நல்ல பாடல்களையும் குறிப்பாக ஆனந்த பைரவி பாடினீங்கன்னா ரத்த கொதிப்பு அடங்கிடும். இதை வந்து ராக ஆராய்ச்சி மையத்துல குன்னக்குடி வைத்தியநாதன் அதுல வந்து எல்லார் முன்னிலையிலும் முடிவு செய்து அது அந்த ஆராய்ச்சியை ப்ரூவ் பண்ணி காட்டினார். அது என்னன்னா ஒரு மணி நேரம் ஆனந்த பைரவி நல்ல ஹை பிபி இருக்கவனுக்கு ஆனந்த பைரவி கேட்க வேண்டியது. கேட்டா ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்து மறுபடியும் பிபி செக் பண்ணா ஆனந்த பிபி குறைஞ்சு போச்சு. இதை வச்சு சொன்னாரு ஆனந்த பைரவிக்கு ஒரு சக்தி உண்டு, அது பிபியை குறைக்கும், அது ரத்த கொதிப்பை குறைக்கும். இது குன்னக்குடி வைத்தியநாதன் கண்டுபிடிச்சார். இப்போ அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, ஆனந்த பைரவி பாடுற விதத்துல பாடணும், வாசிக்கிற விதத்துல வாசிக்கணும். ஏடா குடமா இருந்ததுன்னா பிபி கூடிடும். அது ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குதுன்னா அது எந்த வகையில கொடுக்கணுமோ அந்த வகையில கொடுக்கணும். அப்போ இதுல இந்த பாடல்ல கடைத்த அவருடைய கொள்கையை சொல்லும் போது சோதியில ஆரம்பிச்சார். அதுக்கடுத்து சன்மார்க்க நீதி கொடி அப்படின்றார். சன்மார்க்க நீதி கொடி, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்டார, எனையீன்ற ஆதிக்கொடி. ஆதிக்கொடின்னு அவர் சொல்றது எனையீன்றன்னு போட்டது தாய் நிலை. அம்மை சிவசக்தி நமக்கு அருளக்கூடிய சிவசக்தி தாயின் நிலையிலிருந்து நமக்கு அருள் புரிய வேண்டும். ஒரு தாயாக என்னை பாவிக்க வேண்டும், எனையீன்ற ஆதிக்கொடின்னு பாருங்க. தாய்க்கு நிகர் ஒரு ஒரு கடவுளுடைய படைப்பிலேயே அற்புதமான ஒரு படைப்பு தாய் என்ற ஒரு படைப்பு. பல கேரக்டர் இருக்கு உலகத்துல, பல கேரக்டர் இருக்கு, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, ஒன்னு விட்ட தங்கச்சி, என்ன வச்சீங்க, எத்தனை கேரக்டர் வச்சீங்க. இதுல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, வாத்தியார் புத்தி மார்க் போடுறதுன்னு வச்சீங்க, இதுல லிஸ்ட் அவுட் பண்ணி மார்க் போட்டா டாப்ல நிக்கிறது யாருன்னா தாயின்ற கேரக்டர் தான் நிக்கும். அப்ப அந்த தாய்க்கு உரித்தான மரியாதை உலகத்துல எந்த பாத்திரத்துக்கும் கிடையாது. ஒரு மனுஷன் கடவுளை கனவுளை கண்டு கடவுளை கேட்டான், ஆமா கடவுளே, நீங்க படைச்ச படைப்பிலேயே மிகச்சிறந்த படைப்பு தாய் தான், ஆனால் அந்த தாய்க்கு கண்ணில் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் தண்ணீர் இருக்காது, என்னதுன்னு கேட்டான். அப்ப கடவுள் சொன்னார், அப்ப அந்த தாயை படைச்சது நான் தான், ஆனா அவ கண் தண்ணீர்னு சொன்ன கண்ணில் அது தண்ணீர் இல்லை, அது கண்ணீர். அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, அதை நான் படைக்கல, அதை அவளாவே படைச்சுக்கிட்டா அப்படின்னு கடவுள் சொன்னார். அந்த தயையில் இருந்து வருவது தான் அந்த கண்ணீர். அந்த தாய்க்கு மட்டும்தான் அந்த கண்ணீர் வரும், தாய்க்கு மட்டும்தான் உடனே கண்ணீர் பெருகும். அந்த அந்த நிலை என ஈன்ற தாயின் தாயாக அம்மி என்னை பார்க்கும் பொழுது எனக்கு எந்த குறையும் வராது என்று இந்த பாடலிலே மிக சிறந்த நிலையிலே ஆனந்த நிலையை அடைவதற்கு எனக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் அவர்